ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாதமாக வீடியோ போடல. என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு வீடை வந்து ரினோவேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ரெகுலராக போட முடியல. ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டை ரினோவேட் பண்ண வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஹவுஸை வந்து நம்ம வந்து ரினோவேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வீட்டில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கான வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ மறக்காமல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இனிமே உங்களுக்கு ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோல்டபிள் லைடர் ஒன்று வந்து நம்ம அமேசானில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டபிள் லைடர் பற்றின வீடியோ தான் நம்ம இன்னும் வீலாக பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் எப்போவுமே உங்களுக்கு ரெகுலராக நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ எப்பவும் போல ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஆஸ் யூ டூ. ஸ்டே டியூன். ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டபிள் லைடர் வந்திருக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓபன் இப்போ பண்றாங்க. இப்போ லேடர் இங்க இருக்கு. லேடர் இஸ் நவ ஷோயிங். சில பார்த்தீங்க அப்படின்னா, நாலு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வரக்கூடிய ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஸ்டாண்டு ஃபுல் லென்த் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஒரு லாக்கு இந்த ரெண்டு லேடருக்கு கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அகெயின் இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணலாம். லாக் ஆகிடுச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அகெயின் ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஓப்பன் பண்ணலாம். கணேஷ் எம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம் ஷேப்பில் வந்துடுது லேடர். இது நம்ம என்ன, ஸோ இந்த லேடர் எக்ஸ்பேன்ஷனாக இருக்காங்க. சேஃப்டி லாக் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ரெண்டு, அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாக் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஜஸ்ட்டு இந்த ரெண்டு பக்கமும் ஹோல்ட் பண்ணுறீங்க. இந்த லிவர் வந்து நவுந்துருது. இந்த நவுந்ததுக்குறமேட்டு ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண பண்ண ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே வந்து அது பிரேக் ஆகுது. திரும்ப நம்ம லாக் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். தென் அகெயின் திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா, திரும்ப அதே மாதிரி இன்னொரு லாக், இன்னொரு லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 7.5 feet ஹைட் உங்களுக்கு இதிலே கிடச்சிருது, சரிங்களா? ஸோ இது மொத்தமாக உங்களுக்கு வந்து 15 feet வந்து நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 feet 7.5 feet இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் இந்த ஷேப்பில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம இப்படி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஏறலாம். இது ஸ்ட்ராங் இருக்குது. அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன பண்ண முடியல, கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம ஸ்டாண்ட் கொடுக்கணும். அந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க மேலேயும் கீழே இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு லாக் நட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ லாக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ரெண்டு பக்கமும் லாக்கை ரிலீஸ் பண்ணுறப்ப இங்கே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். மேலே போக போக ஒரு பர்டிகுலர் லெவல் போனோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லாக் ஆகிடுது பாருங்கள். திரும்ப அதுக்கு மேலே கீழே ஃபோல்டு பண்ண முடியாது, மேலே ரேஸ் பண்ண முடியாது. திரும்ப அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு இந்த ரெண்டு லாக்கையுமே நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்போ மேலே போகும். திரும்ப செகண்ட் லாக் போகிறப்ப பாருங்கள், இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே வந்து அவங்க
அந்த லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அப்படியே நீங்கள் வந்து அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஃபோல்ட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 15 feet லேடர் ஃபோல்டபுள் லேடர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாலில் நம்ம க்ளைம் பண்ண போகிறோம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஓடு போய் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்தளவுக்கு ஹைட் இருக்குது, 15 feet வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு பக்கம் இப்படியே லாக்கை ஓப்பன் பண்ணுறோம். லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் திரும்ப அதே மாதிரி திரும்ப லாக்கை ரிலீஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்டெப் திரும்ப லாக்கு ரிலீஸ் பண்ணுறோம். மூணாவது ஸ்டெப் இதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லாக் இருக்குது, அதை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம லெவல் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாலெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ப திரும்ப ரிலீஸ் பண்ணுறோம். லாஸ்ட் ஸ்டெப் அடுத்தது இந்த ஃபைனல் ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஸோ இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு. எல் செக்ஷன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது நம்ம வந்து வாலில் நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். பின் பாருங்க. ஸோ லேடர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நான் உங்களுக்கு ஸ்டாண்ட் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்டாண்டை கீழே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அங்கேயும் மேலே பாருங்கள் வாலில் உங்களுக்கு பிளாக் கலர்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது நமக்கு வந்து மோர் தென் 15 feet மேலே இருக்குது. மேலே ஏறி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது லேடர். ஸோ ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு, நமக்கு ஒரு விதமான டென்ஷனும் கிடையாது. ஸோ லேடர் இஸ் குட், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பாருங்கள் நம்ம ஓட வந்து நம்ம டெக் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹைட்டில் இந்த ஒர்க்கை எடுக்க முடியும். வேணா இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஃபுல் லென்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபோல்டர் நம்ம லேடரை யூஸ் பண்ணியாச்சு. இந்த லேடரை வந்து நம்ம எப்படி திரும்ப ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். லேடரை கீழே இறக்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த லாக்கை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த லாக்கையும் நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேடர் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிங்கிளாக பர்சனாக வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக இந்த லேடரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன், பை பை.